ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ பீன்ஸ் ரைஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, அதிலே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்து வதங்கி வர்றதுக்காக அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் பிரியாணி தூள் சேர்த்துக்கலாம். கடை பிரியாணி தூள் தான் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்பூன் பிரியாணி தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கப்பு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ அளவு தண்ணி ஊற்றலாம். இந்த கிளாஸ் வச்சு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் பொன்னி அரிசி தான். இதை வச்சு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி தான், காய வச்ச தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ அரை ஸ்பூன் உப்பு போட்டோம். உப்பு பத்தலை, இந்த தண்ணியில் இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முதைய ஊற்றி தாளிக்கணும்னாலும் தாளிச்சிக்கலாம். இப்போ மேலே ஊற்றிக்கணும்னாலும் ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுருக்கலாம். மூணு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம் குக்கரை. இப்போ நமக்கு சுவையான பீன்ஸ் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது மேலேயே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பீன்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அது கூடயே நான் காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோட கீதாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.